தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் மாநில தலைவர் ஜி கே வாசன் தலைமையில் திருச்சியில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த ஜி கே வாசன், தேர்தலுக்கு பின்னர் முதல் முறையாக கட்சி நிர்வாகிகள் சந்திப்பு நடைபெறுகிறது. வெற்றி தோல்வி என்பது சகஜமான ஒன்று, ஏற்புடையது நமக்கு பொருந்தும். பல்வேறு காரணங்களால் தேர்தலில் வெல்ல முடியவில்லை. தற்போது இயக்கத்திற்கு புத்துணர்வு கொடுக்க வேண்டும் என்பதற்கு என் சுற்றுப்பயணம் தொடர்கிறது. கொரோனா விழிப்புணர்வு நாளாக காமராஜர் பிறந்த நாளை தமாக கொண்டாட உள்ளது. 12 தொகுதிகள் கேட்டோம், கிடைக்கவில்லை. சைக்கிள் சின்னம் கேட்டோம், கிடைக்கவில்லை. சட்ட சிக்கல் தொடர்கிறது. தமாகவின் நிலை கூட்டணி தர்மத்திற்கு ஏற்று செல்ல வேண்டும். தமாகவுக்கும் எனக்கும் எந்த எதிர்ப்பும் கிடையாது. உள்ளாட்சியில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் எங்களின் நோக்கம். தமிழகத்திற்கு உரிய தடுப்பூசி வழங்க வேண்டும். இந்தியா முழுவதும் தங்க தடையின்றி தாமதமின்றி 100% மக்களுக்கு தடுப்பூசி போட்டு முடிக்கப்பட வேண்டும். மேகதாது அணை கட்டக்கூடாது. மத்திய அரசு உறுதியாக இருக்க வேண்டும். தமிழக அரசு அதனை உறுதிப்படுத்த வேண்டும் என்றார். தேர்தலுக்கு பிறகு முதல் முறையாக மாநில மாவட்ட நிர்வாகிகளுடைய சந்திப்பு நடைபெறுகிறது. தேர்தலை பொறுத்தவரையிலே இந்தியாவில் உள்ள எல்லா கட்சிகளுக்கும் வெற்றி தோல்வி என்பது சகஜமான ஒன்று, அது ஏற்புடையது. அது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கும் பொருந்தும். தேர்தலுக்கு பிறகு இயக்கத்திற்கு மேலும் பலம் சேர்க்க வேண்டும், இயக்கத்திற்கு புத்துணர்வு கொடுக்க வேண்டும் என்ற ரீதியிலே என்னுடைய சுற்றுப்பயணம் தொடர ஆரம்பிக்கிறது. இங்கே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் இது ஒரு கட்டுப்பாடான கட்சி. மக்கள் தலைவர் ஐயா மூப்பனார் காலத்திலிருந்து ஒரு பெரிய குடும்பமாகவே இந்த கட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரையில் 12 தொகுதிகள் சைக்கிள் சின்னம் வேண்டும் என்று நாங்கள் நினைத்தோம். துரதிருஷ்டவசமாக எங்களுக்கு சட்ட சிக்கல் இன்னும் தொடர்கிறது. சைக்கிள் சிம்பல் கிடைக்கவில்லை. அதன் அடிப்படையிலே அந்த 12 தொகுதி எங்களுக்கு கிடைக்கவில்லை. அந்தந்த பகுதியிலே யார் அந்தந்த வேட்பாளர்களுக்கு தங்களுடைய பணியை செய்தார்களோ, யார் பிரச்சாரம் செய்தார்களோ, தோல்விக்கான நியாயமான உண்மையான காரணங்களை அவர்கள் தெரிந்து அறிந்து புரிந்து கொண்டார்கள். அதனை தாண்டி ஒரு அரசியல் கட்சிக்கு வெற்றி தோல்வி என்பது ஜனநாயகத்திலே ஏற்புடையது. ஒவ்வொரு தேர்தலும் ஒரு கட்சிக்கு ஒவ்வொரு பாடம். சட்டமன்ற தேர்தல் முடிவுற்றிருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுக கூட்டணியிலிருந்து எந்த கட்சியும் வெளிவரவில்லை. தமாக அந்த கூட்டணியில் இருக்கிறது என்று சொல்வதிலே எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உள்ளாட்சி தேர்தல் இன்னும் வரவில்லை. உள்ளாட்சி தேர்தல் வரும்போது தான் உள்ளாட்சி தேர்தலை பற்றி பேச முடியும். இரட்டை இலை சின்னத்தினால் நின்றதால் தோல்வி என்று கூறவே முடியாது. காரணம், இரட்டை இலை சின்னம் என்பது மக்களால் பல வருடங்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட சின்னம் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. எங்களுக்கு விருப்பமான சைக்கிள் சின்னம் கிடைக்கவில்லை என்றால் அதுக்கு இணையான சின்னம் எங்களுக்கு கிடையாது. அதற்கு பிறகு மக்கள் விரும்பும் சின்னத்திலே நாங்கள் நிற்க தயாரானோம். அதனால் அந்த சின்னத்தில் எந்த தவறும் கிடையாது. இன்றைக்கும் மக்கள் விரும்பும் சின்னமாகவே அது இருக்கிறது. பெரும்பாலான இடங்களிலே, பெரும்பாலான தேர்தல்களிலே வெற்றி பெற்ற சின்னமாகவே அது இருக்கிறது என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. இல்லை, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்பது உலகளவிலே எல்லா நாடுகளையும் பாதித்திருக்கிறது. இந்தியாவை அது பெரிதளவு பாதித்திருக்கிறது. பெட்ரோல் டீசல் உயர்வின் காரணமாக அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இதன் காரணமாக அத்தியாவசிய பொருளுடைய விலை கூட உயரக்கூடிய நிலை ஏற்படுகிறது. விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு பல வழிகளை அரசு கையாள வேண்டும். உலக நாடுகள் ஒன்றிணைந்து பெட்ரோல் டீசல் உற்பத்தி நிலையங்களில் விலை நிர்ணய நிலைப்பாட்டை
ஏற்படுத்தக்கூடிய முயற்சியை செய்யலாம். பொருளாதாரம் மற்றும் எண்ணெய் உற்பத்தி தொடர்பான நிபுணர்களை கொண்டு குழு அமைத்து குறைக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தலாம். மத்திய மாநில அரசுகள் இயன்றவரை அவர்கள் வசூலிக்கும் வரி விகிதத்தை குறைக்க முயற்சிக்கலாம். மத்திய அரசு எக்ஸைஸ் டியூட்டி, மாநில அரசு வேல்யூ ஆடட் டாக்ஸ், இதனை குறைத்து மக்களுக்கு சிரமங்களை குறைக்கலாம். இதுதான் இன்றைய உண்மை நிலையாக இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. இந்திய அரசு எந்த மாநிலத்திற்கும் தடுப்பூசி தருவதற்கு பாரபட்சம் காட்டவில்லை, காட்டக்கூடாது. இது அரசியல் கிடையாது. எனவே தங்குதடையின்றி தாமதமின்றி தடுப்பூசியை 100% மக்களுக்கு போட்டு முடிப்பதற்கான ஒரு காலக்கெடுவை அரசு நிர்ணயம் செய்து அதனை சிறப்போடு செய்து நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும் என்று நான் மீண்டும் மத்திய அரசையும் மாநில அரசையும் வலியுறுத்துகிறேன். மேகதாது அணை கட்டக்கூடாது, அதில் மத்திய அரசு உறுதியாக இருக்க வேண்டும், தமிழக அரசு அதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். மேகதாது அணை கட்டுவது என்பது தமிழகத்துடைய பெரும்பாலான விவசாய பகுதி பாலைவனமாக மாறக்கூடிய நிலை, அதை உறுதிபட தமிழக அரசு எதிர்த்து அதை மத்திய அரசு உணர்ந்து அவர்களுக்கு ஒருபோதும் அந்த வாய்ப்பை கொடுக்கக்கூடாது என்பதை இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விரைந்து மாதக்கணத்தில் காத்து கிடக்காமல் விவசாயிகளிடம் கொள்முதல் செய்ய வேண்டும். பயிர் காப்பீட்டு இழப்பீட்டை அந்தந்த பருவத்திலேயே சரியாக வழங்க வேண்டும். விவசாய மின் இணைப்பு பெறுவதிலும் மாற்றம் செய்வதிலும் உள்ள நடைமுறையை எளிதாக்க வேண்டும். தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் காலதாமதமின்றி பயிர்க்கடனை வழங்கிட வேண்டும். காவிரி வைகை பாசனமில்லாத தென் மாவட்ட மக்களின் நலன் கருதி வரும் பருவத்திற்கு முன்பே அனைத்து ஏரி குளங்களை தூர்வாரி நீர் மேலாண்மையை காத்து விவசாயிகளுடைய நலனை காத்திட வேண்டும். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.